ஐயா வணக்கம். மோசமான இயல்பை உள்ளவர்கள் மோசமாக செயல்படுகிறார்கள், நல்ல இயல்பு உள்ளவர்கள் நல்ல விதமாக செயல்படுகிறார்கள். உதாரணமாக சின்ன விஷயத்துக்கு கூட கோபப்படும் இயல்பு உள்ளவர்கள் அடிக்கடி கோபப்படுகிறார்கள். சாந்தமான இயல்பு உள்ளவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். இவர்கள் இயல்பை எப்படி சரி செய்வது? இந்த புரிதல் ஒன்றே இவர்களை மாற்றுமா தோன்றுகிறதுன்னு கேக்குறாரு. அது என்னன்னு புரியல, மாற்றுமாங்கிறதோட நம்ம பாடி. அதாவது எப்படினாலுமே அவங்க மாறணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோன்னு சொன்னா, இப்ப நமக்கு வந்து எல்லா இயல்புமே தேவைப்படும். கோபப்படுற இயல்பும் தேவைப்படும், அமைதியா இருக்கிற இயல்பும் தேவைப்படும். ஆனா எந்த இடத்துல எப்படி பயன்படுத்துறதுங்கிறது, சில நேரங்கள்ல நம்மளை மீறி சில நேரங்கள்ல கோபம் வந்துடலாம், நம்மளை மீறி பயம் வந்துடலாம். அப்ப அதெல்லாம் வந்து தேவைக்கு அதிகமா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அதை நிதானப்படுத்தணுங்கிற முடிவுக்கு நாம முதல்ல வரணும். நிதானப்படுத்த முடிவுக்கு வந்தாச்சுன்னு சொன்னா பிறகு நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாமளே சில நேரங்களில் நம்மள அறியாம வந்துட்டாலும் கூட, ஒரு தடவை கோபம் வந்தாலும் கூட அடுத்த தடவை அதே மாதிரி வரும் பொழுது போன இடம் நம்ம தேவையில்லாம கோபப்பட்டோம், நல்ல விளைவுகளை சந்திச்சிட்டோம், இந்த இடம் கொஞ்சம் நிதானமா போகணுங்கிற மாதிரி ஒரு நிதானத்துக்கு வரலாம். அதனால நம்ம வந்து எல்லாத்தையுமே தவறுன்னு சொல்லிட முடியாது. ரெண்டாவது அவங்கவுங்க தான் முடிவு பண்ணாதான் அது சரியா வரும். அவங்க முடிவு பண்ணனாங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு நிதானம் கிடைக்கும், நிதானத்தோட செயல்படுற இது வரும். மற்றபடி எல்லா இயல்புகளும் நமக்கு தேவைதான். கோபம் நமக்கு தேவைதான், பயம் தேவைதான், வருத்தம் தேவைதான், எல்லாமே நமக்கு நிர்வாகம் பண்றதுக்கு எல்லா உணர்வுகளுமே தேவை. அப்போதான் நம்முடைய செயலை நிர்வாகம் பண்ண முடியும். அதனால இதுல வந்து எதையுமே தவறுன்னு சொல்லி முத்திரப்படுத்த முடியாது. அமைதியா இருக்கிறது நல்லது, கோபப்படுறது தப்புன்னு எல்லாம் சொல்ல முடியாது. கோபப்படுறதுலயும் தேவைப்படுது, அமைதியா இருக்கிறதும் தேவைப்படுது. எந்த இடத்துல எப்படி செயல்படணுங்கிற ஒரு விகிதாச்சாரம் தான் நமக்கு கண்டிப்பா வேணும். அது நம்மளே நம்மளே சரி பண்ணணுங்கும் பொழுது அது ஒரு நிர்வாக அமைப்பு தான், நாம நிர்வாகம் பண்ணிக்கிட்டு தான். காலப்போக்கில் தேவையில்லாத குறைச்சிக்கிட்டு தேவையானதை கூட்டிக்கிட்டதுங்கிற மாதிரி நம்ம. அடுத்த கேள்வியா, நம் இயல்பில் இருக்கும் சில அம்சங்கள் நமக்கு பிடிப்பதில்லை. நாம் நமது இயல்புக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே? எப்படி நமது இயல்புக்கு விரோதமான விருப்பு வெறுப்பு நமக்கு தோன்றுகிறது? இப்ப இதெல்லாம் கொஞ்சம் அவங்க உதாரணம் சொல்லி சொன்னாதான் நமக்கு அவங்க ஸ்பெசிஃபிக்கா எதை மீன் பண்றாங்கிறது தெரியும். ஆனா பொதுவா வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம இயல்புல வந்து நம்ம பிடித்தமானது பிடித்தமில்லைன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா இயல்புமே நம்மகிட்ட இருக்கத்தான் செய்யும். அந்த இயல்பு வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி எக்ஸ்பிரஷன் ஆகுது அது வந்து கொஞ்சம் குறைஞ்சி வரலாம், கூட வரலாம். அது கொஞ்சம் அது எக்ஸஸ் ஆகி போச்சுன்னு சொன்னா மினிமைஸ் பண்ணிக்கிடணும். சிலது வராமலே இருந்துன்னு சொல்லி சொன்னா அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும்ங்கிற மாதிரி, அந்த எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி அதை நிர்வாகம் பண்றதுங்கிறதான் முக்கியமுடைய. அந்த இயல்புகள்லாம் வந்து இயல்புல பிடித்தமானது பிடித்தமில்லாதுன்னு எல்லாம் நம்ம பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்கு தேவையா தேவையில்லைன்னு தான் பார்க்கணும். அப்போ அது காலப்போக்கில் நம்மளே அந்த ஒரு நிதானத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னா நம்ம தேவைப்பட்ட அளவில் அதை எடுத்துக்கிடலாம். அடுத்த கேள்வி, ஐயா பல ஜென்கதைகள் நான் படித்திருக்கிறேன், ஞானம் அடைந்தவர்கள் மரணத்தையும் மகிழ்வாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறுகிறார். இது உண்மையா? தங்கள் கருத்து என்ன? அது வந்து எப்படின்னு சொன்னா, நமக்கு அது எப்படி தோணுதுங்கிற பொறுத்தான இருக்கு. ஒவ்வொருத்தருமே வந்து மரணத்தை ஃபேஸ் பண்ற நேரத்துல வந்து அது மரணம் வர வேண்டிய நேரத்துல வந்ததுன்னு சொன்னா அதை ஈஸியா எடுத்துக்கிடுவாங்க. வரக்கூடாத நேரத்துல வந்துன்னு சொன்னா தேவையில்லாம வருதுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை தானே இருக்கும். அதனால அது அந்த சூழ்நிலையை பொறுத்து எப்படி ஏற்படுது என்னங்கிறத பொறுத்து. அவங்களுடைய மரணம்ல அடுத்தவங்களுடைய மரணமா இருந்தாலும் சரி, எந்தவா இருந்தாலும் அது எந்த காலத்துல என்ன சூழ்நிலையில எப்படி வருதுங்கிற மாதிரிதான். மொத்தத்துல இது ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை தானே. ஞானம் அடைஞ்சவங்க அடையாதவங்கிற இது கிடையாது. ஒரு அறிவுபூர்வமான ஒரு அணுகுமுறையில மரணத்தை எப்படி ஏற்றுக்கிடுறதுங்கிற மாதிரி நம்ம எடுத்து.
வாணி அவங்க ஐயாட்ட பேச விரும்புறாங்க வாணி